என்னுடைய பெயர் மதன். நான் இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் தமிழ்நாடு ஜோனுடைய கமிட்டி மெம்பராக இருக்கிறேன். இங்கே இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் மெடிடேஷன் ராஜயோகா தியானம் கற்றுக் கொடுக்குறோம். நிறைய மக்கள்லாம் வந்து இந்த தியானத்தை கற்றுட்டு போகிறாங்க. இதுக்காக நாங்கள் இலவசமாகவே இந்த ராஜயோக தியானத்தை பொதுமக்களுக்காக கூறிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த தியானத்தை கற்றுக்கொண்டு போகிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சார சக்தி என்பது நமக்கு மிக மிக அவசியப்படுது. இப்போ எங்கள் வித்தியாலயத்தை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வராங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, போகிறாங்க. நாங்களுமே இங்கே தங்கியிருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 30 பேர் இருந்து இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேவை பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்னென்னா, அடிக்கடி எலக்ட்ரிசிட்டி பவர் இதில் கட் ஆகுது. அப்புறம் நாங்கள் இன்வெர்டர்லாம் வச்சு பார்த்தோம், இன்வெர்டர்லாம் கூட கொஞ்சம் நேரம் தான் தாங்குது லோடு. ஏன்னா எங்களுக்கு லைட்டு, ஃபேனு, பிறகு பிஏ சிஸ்டம்லாம் இருக்குது. அதிலெல்லாம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. திடீர் திடீர்னு பவர் கட் ஆகும்போது ஆம்பிளிஃபையர் கட் ஆகிடுது. நம்ம கொடுக்கக்கூடிய லெக்சரில் கூட இடையில இடையில இடைஞ்சல் வருது. இப்படி பலவிதமான ப்ராப்ளங்களெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால நாங்கள் வந்துல அதை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா, சொல்யூஷன் கிடைக்குமான்னு நாங்கள் தேடிக்கூடிய கட்டத்தில் இருந்துகிட்ருக்குறோம். அடிக்கடி பவர் கட் ஆனாலும் கூட எங்களுடைய பில்லு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு 90,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வந்துட்டுருக்குது. அப்போ பார்த்தோம், இவ்வளவு செலவாகுது, ஆனாலும் நம்ம மக்களுக்கு தேவையான அந்த சர்வீஸை செய்ய முடியல. அப்பப்போ பவர் கட் ஆகும்போது எங்களால் லெக்சர் கொடுக்க முடியல, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியல. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். பில்லும் அதிகமாக இருக்குது, நமக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்க முடியல. அப்புறம் அடுத்தது எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நம்ம நாமளே அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். பல இடங்கள்லையும் தேடிகிட்டு இருந்தோம், இது எப்படி இதை நம்ம நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு. எலக்ட்ரிசிட்டி பவரை நம்ம எதிர்கொள்வதற்காக பல முயற்சிகளையும் ஈடுபட்டோம். இதில் என்னென்னாக்கா, நம்ம ஜென்ரேட்டர் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 5 கிலோவாட் ஜென்ரேட்டர் வாங்கி வச்சோம். அதுலேயும் பெட்ரோலு டீசல்லாம் போட்டும் கூட நமக்கு கட்டுப்படி ஆகலை. ஏன்னா ரவுண்ட் கிளாக் எங்களுக்கு பவர் இருந்தாகணும். இப்போ அடுத்த இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னு தேடும் பொழுது எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சோலாரு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா அதில் உங்களுக்கு ரவுண்ட் கிளாக் கூட பவர் கிடைக்கும். ஏன்னா அதில் சோலார் பிளேட் இருக்கும், பேட்ரி இருக்கும், பேட்ரியில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அப்போது அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களான்னு சொல்லும்போது நாங்கள் சோலாருக்காக அடி எடுத்து வச்சோம். என்ன பண்ணலாம், சோலார் எந்த கம்பெனியில் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் முயற்சியில் ஈடுபட்டோம். நாங்கள் சோலார் சிஸ்டம் போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதை மீறி நம்ம செய்ய முடியாது. அதனால் நாங்கள் ஒரு 10 லட்சரூபாக்குள்ளே நல்ல சோலார் சிஸ்டம் கிடைச்சிதுன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்கோம். இப்போது நாங்கள் சோலார் சிஸ்டம் எங்கே வாங்கலாம், அப்போ அதுக்கு ப்ரைஸ் பார்க்கணும், குவாலிட்டி பார்க்கணும், சர்வீஸ் பார்க்கணும். இப்படி தேடிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, ஈஸ்ட்மேன் கம்பெனியில் சப்ளை பண்ணுறது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும், ப்ரைஸும் நல்ல ரீசனபிளாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு டைனமிக் பவர் சப்ளைக்காரங்க கிடைச்சாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லும்போது நாங்கள் ஈஸ்ட்மேனுடைய சப்ளையராக இருக்கிறோம், நாங்கள் சப்ளை பண்ணுறோம் ஈஸ்ட்மேனை அவங்க நமக்கு சொன்னாங்க. நாங்களும் பல இடங்களும் விசாரித்து பார்க்கும்போது ஈஸ்ட்மேனே ஃபைனல் ஆகிடுச்சு. இப்போ பட்ஜெட்டு கூட நாங்கள் வந்தில் 10 லட்சம் ஒதுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு 5-6 லட்சத்துலேயே 10 கிலோவாட் அந்த ஈஸ்ட்மேன் கம்பெனியினுடைய பேனலு, சோலார் பேனல், பேட்ரி எல்லாமே சப்ளை பண்ணாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது, ஏன்னா முதல்ல பட்ஜெட்லேயே நாங்கள் திருப்தி ஆகிட்டோம். சர்வீஸும் நல்லா பண்ணாங்க, அதனால் எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அந்த சிஸ்டத்தை நம்ம போடலாம்னு ஃபைனல் பண்ணி எங்கள் பில்டிங்கில் அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் டைனமிக் மூலமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆக நாங்கள் வந்தில் இந்த ஈஸ்ட்மேன் சோலார் சிஸ்டம் போட்ட பிறகு அவங்க எல்லாமே சப்ளை பண்ணியிருக்காங்க, பேனல், பேட்ரி, இன்வெர்டர். ஸோ இது மூலமாக எங்களுக்கு எப்படின்னா,
பில்லு வரதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. குறைஞ்சதுன்னா என்ன, ஒரு 40% எங்களுக்கு பில்லு குறைஞ்சிருக்குது. அது கண் கூட பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக. நல்ல சப்ளை இருக்குது. முன்னெல்லாம் எப்போ கரண்ட்டு போகும் எப்போ வரும் தெரியாத நிலைமை இருந்தது. இப்போ அது அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி போச்சு. எனி டைம் 24 hours எப்போ கரண்ட்டு போகுது வருதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டர்லேருந்து எங்களுக்கு சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நாங்களும் திருப்தியாக இருக்கோம். இங்கே வரக்கூடிய, அதாவது இந்த ராஜயோகம் தியானம் கற்றுக்கொள்ளுக்கு வரக்கூடியவங்களுக்கும் எப்போதுமே கரண்ட்டு பவர் எல்லாம் இருக்குது, ஃபேன் இருக்குது. சௌரியமாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வி ஆர் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு, முற்றிலும் நாங்கள் திருப்தியாக இருக்கோம் இந்த ஈஸ்மென் சோலார் சிஸ்டத்தின் மூலமாக. நன்றி, நன்றி, நன்றி. ஈஸ்மென் கம்பெனியினுடைய ஒரு ஃபேவரபுளான பாயிண்ட்டு, பெஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்குது. 1800 மேலே சர்வீஸ் சென்டர் இருக்குது. அப்புறம் இவங்களுடைய பேட்டரியினுடைய வாரண்டி பீரியடு 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஃபேனல் 25 வருஷம் கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய காலகட்டம் அது. அப்புறம் இன்வெர்ட்ரு எப்போதும் போல இருக்கும், இருந்தாலும் அவங்க 2-3 வருஷம் கொடுக்குறாங்க கேரண்டி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனிங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தலைவலி இல்லாமல் போயிட்டுருக்குது இந்த ஈஸ்மென் போட்டதுனால. கிட்டத்தட்ட கடந்த 8 மாதமாக கண்டினியூவாக போயிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது உங்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். ஈஸ்மென் குவாலிட்டி பி தேத்தா ஹை, உஸ்கே சாத் பரோசா பி தேத்தா ஹை. மேரா அனுபவ் ஈஸ்மென் சோலார் கே சாத்.